ஃபோன் பண்ணுறது நீ சொன்னன்றதுக்காக மூணு டைம் ஃபோன் பண்ணிட்டேன். அப்பா பக்கத்தில் வந்துட்டாராம், இப்போ வந்துருவாரு. சரி நீ வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிடு, சாப்பிட்டதுக்கப்புறம் அப்பா கரெக்டாக வந்துருவாரு. நீ சொன்னா கேட்க போறது கிடையாது. சரி அப்பா வந்தோடனே ரெண்டு பேரும் ஒன்னாவே சேர்ந்து சாப்பிடுங்க. நிலாமா, நிலாமா, எங்கடி அம்மாவை காணோம்? ஓ, கிச்சனில் இருக்காளா? சரி சரி. நிலாமா, என்னம்மா பண்ணுற? உன் வீட்டுக்காரன் வரேன்னு சொன்னால இன்றைக்கி. அதான் என் தம்பி, அவனை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். அவன்கிட்ட கொஞ்சம் பொருள் வாங்கி சொல்லியிருந்தேன், அதான் வந்துட்டானா என்னென்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். இல்லைங்கக்கா, இன்னும் ஊர்லேருந்து வரல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன்னு சொன்னாங்க. இப்போ தான் ஃபோன் பண்ணி கேட்டேன், இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவேன்னு சொன்னாங்கக்கா. ஓ, அப்படியா நிலாமா? சரி சரி. அப்போனா நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கேன், கொஞ்சம் பொருளும் வாங்கி கேட்டேன். அவனை பார்த்து ரொம்ப நாளாச்சு, அதான் சரின்னு காலையிலே வந்துட்டேன். சரி வரட்டும். ஓ அப்படியா, சரிக்கா. சரி நீங்கள் போய் உட்காருங்க, அவங்க வந்துடுவாங்க இப்போ கொஞ்சம் நேரத்தில். நான் உங்களுக்கு டீ ஏதாவது எடுத்துகிட்டு வரேன். நிலா கூட உட்காருங்க, பாப்பாவை நிலா கூட விளையாட வைங்க. ஆ சரிம்மா. சரி சரி, அழக்கூடாது அழக்கூடாது. இங்கே பாருங்க, நிலா காப்பாருங்க, நிலா காப்பாருங்க, நிலா கூட விளையாடுங்க. சரி அழக்கூடாது. ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? என்னாடி நிலாமா, இவனைய ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு சேர்க்குறாங்க, பார்த்து போயிட்டு வரணும். சரியா? நீங்கள் வேறக்கா ஏதாவது சொல்லாதீங்க. அவள் ஏற்கனவே நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா, ஏதேதோ பேசி சொல்லி வச்சிருக்கேன். ஏன்டி நிலா, என்னாச்சு உனக்கு? ஸ்கூலுக்கு போக மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது, ஸ்கூலுக்கு போகணும். சரியா? எதுக்கு பாப்பா இப்படி வந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருக்கான்? நிலாமா, பாப்பாக்குன்னு வச்சு தள்ளுறதுக்கு ஒரு வண்டி வச்சிருப்பல்ல, அதை எடுத்துகிட்டு வந்து பாப்பாவுக்கு விளையாட்டு காட்டு. அதானே, இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்த பையனை ஒரு நிமிஷத்துலேயே அழுகி நிறுத்திட்டாளே. என்னால் கூட இப்படி அழுகி நிறுத்த முடியாது. நீலாம் நல்லா ஜாலியாக விளையாடுறா பாப்பா கூட. பரவாயில்ல, இனிமே என் பையன் அழுதுகிட்டே இருந்தா நிலா கிட்ட கொண்டு வந்து விட்டா நல்லா ஜாலியாக பார்த்துக்குவா போல இருக்கு. ஆனால் ஆமாக்கா, அவளும் சின்ன பசங்களை பார்த்தா அங்கேயே கூட உட்காந்து விளையாடுறது, இல்லைனா அவங்களுக்கு ஏதாவது விளையாண்டு காட்டுறது, இப்படியே உட்காந்துட்டு இருந்துருவா. அவளுக்கு இந்த மாதிரி சின்ன பாப்பனா பிடிக்கும்ல, அதனால அந்த பசங்களுக்கு ஏதாவது பண்ணிட்டு இருப்பா. அடடே நிலா குட்டி, அப்பா வந்துட்டேன் பாரு. எல்லாரும் என்ன பண்றீங்க, எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? அக்கா நீ எப்போ வந்த? ஏங்க வந்துட்டீங்களா? 2 வாரம் ஊர்ல இல்ல, அதுக்குள்ள இந்த நிலாவை பாருங்க, ஒரே உங்களையே தான் கேட்டுட்டு இருந்தா. இப்ப பாப்பா வரவும் தான் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தா. என்னடா தங்கம் பண்ண சொல்ற? அப்பாவுக்கு ஒரே வேலையா இருந்துச்சு, அதனாலதான் அப்பா ஊருக்கு போயிட்டேன். இனிமே நான் எங்கேயும் போகல. சரியா? அப்பாவுக்கு இங்கேயே வேலை கிடைச்சிரும், இங்கேயே இருக்கலாம். என்னடா தம்பி இப்படி சொல்ற? அப்ப திரும்ப அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போக மாட்டியா? அங்கதானே நல்லா இருக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த. அங்கே நல்லா தான்க்கா இருக்கு, ஆனா போனா 1 மாசம் ஆயிடுது வர்றதுக்கு, அதனாலதான் இங்கேயே பாத்துருக்கேன். சரி சரி தம்பி, உனக்கு எங்கே கரெக்டாக இருக்கோ அங்கே பாரு. அம்மா நிலாவை எந்த ஸ்கூலில் சேர்க்க போகிறேன்? இங்கே பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் தான்க்கா சேர்க்க போகிறேன், நல்ல ஸ்கூல் தான். சரிங்க, நீங்கள் அவ்வளோ தூரம் வந்தது களைப்பாக இருக்கும். சரி நான் உங்களுக்கு போயிட்டு ஜூஸு காஃபி ஏதாவது எடுத்துகிட்டு வரட்டுமா? என்ன வேணும், ஜூஸ் வேணுமா இல்லை டீ காஃபி அந்த மாதிரி வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஃபஸ்ட்டு வந்து உட்காரு, நான் நிறைய திங்ஸ் நிலாக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன், அது எல்லாத்தையும் முதல்ல காமிக்கிறேன், அப்புறமா காஃபி குடிச்சிக்கலாம். வா வா, வந்து இப்படி உட்காரு. ஸ்கூல் சேர்க்கறதுக்கு நிலாக்கு எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துட்டியா? சரி சரி. நிலா தான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாலாம், அதான் வந்து சொன்னேன் ஸ்கூலுக்கு ஒழுங்காக போடி அப்படின்ட்டு. நிலா பொண்ணு நல்லா பாப்பா பார்த்துக்கிறாடா. அவ சமத்து பொண்ணுக்கா, அவன் நான் சொல்கிறது தான் கேட்பா. என்ன நீலாம்மா, நான் நிலாக்காக அவ்வளோ பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன், சூப்பர் சூப்பராக அந்த பொருளெல்லாம் வச்சு ஸ்கூல் போவீங்களாம், எழுதுவீங்களாம், இதுக்கப்புறம் அப்பா உங்களை டியூஷன் சேர்த்து விடணும், இன்னும் ஸ்கூலுக்கு போய் பார்க்கணும், ஜாலியாக இருக்கும் இதுக்கப்புறம். சரியா? இது வரைக்கும் நீ ஸ்கூலுக்கு போனது இல்லைல்ல, அதனால ஸ்கூலுக்கு போகிறதுக்கான திங்ஸ் எல்லாமே உனக்கு நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன், சூப்பராக இருக்கும்.
சரியா எல்லாத்தையுமே இப்போ அப்பா உனக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன். இது எல்லாம் அம்மா செலெக்ஷன் தான், உனக்கே தெரியாமல் அம்மா என்கிட்ட ஃபோனில் காமிச்சு அமுச்சு விட்டு இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. அம்மாவே உனக்கு சொல்லுவா இது எது எப்படி இப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் நீலா குட்டி, அப்பா கிட்ட சொல்லி உனக்கு பிடிச்ச மாதிரி திங்ஸ் தான் நான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர சொன்னேன். ஃபஸ்ட் ஃபஸ்ட் இருக்கிறது பார்த்தியா, மேக்கப் செட் மாதிரி இருக்கிற எரேசர் செட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு டாம்ஸில் க்ரையான்ஸ் ஸ்கெச்சஸ் அந்த மாதிரி எல்லாமே வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உனக்கு லன்ச் பாக்ஸுக்கும் அப்புறம் வந்துட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் சேர்த்து ரெண்டு பாக்ஸ் இந்த மாடலில் இருந்தது நல்லா இருந்தது, அதனால இந்த மாடல் மாதிரியே ரெண்டு பாக்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். இது ஒன்றத்தை வந்து உனக்கு லன்ச் பாக்ஸுக்கும் ஒன்றத்தை ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் ரெண்டு பென்சிலு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டியாக ஒன்று வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இது ஃபுல்லாக வந்துட்டு கிட்டு தான், பென்சில் ஸ்கேலு எரேசரு அப்புறம் ஷார்ப்னர் சேர்ந்து வரும். அதுக்கப்புறம் இந்த ஷார்ப்னர் மட்டும் தனியாக பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே நான் வந்துட்டு ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிடலான்னு பார்த்தேன். ஆனால் சரி அப்பா வரதோட நேர்லேயே வாங்கிட்டு வர சொல்லிடலான்னு சொல்லிட்டு தான் நான் நேர்லேயே வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். இங்கே பார்த்தியா, இது வந்துட்டு பார்க்குறதுக்கு ஃப்ரண்ட்டில் வாட்ச் மாதிரி இருக்கும், ஆனால் வந்துட்டு ரப்பர் அண்ட் எரேசர் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இது ஷார்ப்னர், இந்த மாதிரி ஷார்ப்னர் ஏற்கனவே நீலா பார்த்துருக்கான்னு நினைக்கிறேன். அடாடாடாடாடா, என்ன மாதிரி பொருள்லாம் இந்த காலத்தில் வந்துருச்சு. நான் படிக்கிற காலத்துலலாம் ஒரு ஸ்லேடும் ஒரு அதுக்கு எழுதுகிற ஸ்லேட்டு குச்சியும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நோட்டு வந்துச்சு. இப்போ பார்த்தா ஒன்று ஒன்றும் தினுசு தினுசாக புதுசு புதுசாக வந்திருக்குடா தம்பி. நல்லா பார்த்து பார்த்து தான் நிலாக்காக நீ வாங்கிட்டு வந்திருக்க எல்லாத்தையும். ஆனால் ஆமாக்கா, இப்போலாம் படிக்கிற பசங்களுக்கு ஒன்று ஒன்று புதுசு புதுசாக வந்துருச்சு. ஏன் கேட்குறீங்க? டிஃபன் பாக்ஸ்லேருந்து அந்த பசங்க எழுதுகிற பென்சில் வரைக்கும் எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி வாங்கி கொடுத்தா பசங்களுக்கும் நல்லா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி தான் நானும் இப்போ நிலாக்காக பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அது இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அது ஒரு பவுச் மாதிரி ஸ்கெட்சு அந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் நிலா என்கிட்ட ஸ்லைம் வாங்கி தப்பான்னு கேட்டுகிட்டே இருந்தேன், அதனால் ஸ்லைமும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நிலா உனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்லைம் தான் இது, இது ரெண்டு ஸ்லைம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. நிலாம்மா, ஒரே டைம்லலாம் மூணு பெண்ணும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஒன்று ஒன்றா தான் கொடுப்பேன். ஒரு பெண்ணு காலி ஆகிட்டதுக்கப்புறம் இன்னொரு பெண்ணு வாங்கிக்கோ, சரியா? மொத்தமாக வாங்கிட்டு வந்துட்டாருன்றதுக்காக எல்லாத்தையும் ஒன்றா கேட்கக்கூடாது, எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கணும். உனக்கு அப்பப்போ எது எது தேவைப்படுதோ அப்போ மட்டும் அம்மா எடுத்து கொடுப்பேன். இந்த என்னங்க பேக் இவ்வளோ சின்னதாக இருக்குது? இந்த பேக் மட்டும் இல்லை, நிலாக்காக நான் இன்னொரு பேக்கும் வாங்கியிருக்கேன். ஆனால் இந்த பேக் எதுக்கும் எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்கேன். இந்த பேக்கில் டியூஷனுக்கு எங்கேயாவது போனால் சின்ன சின்ன நோட் எடுத்துகிட்டு போகலாம். இதோ வச்சுருக்கேன் பார்த்தியா, இந்த பேக்கில் ஸ்கூலுக்கு போகும்போது திங்ஸ் எல்லாமே கொடுத்து விடு. ஏன்னா இந்த பேக்கில் வந்துட்டு சைடில் வாட்டர் கேன் வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் உள்ளே நிறைய ஸ்பேஸ் இருக்கும், இதில் எல்லா திங்ஸும் வச்சுக்கலாம். அதனால் இந்த பேக்கில் நிலாக்கு வந்து ஸ்கூலுக்கும் அந்த பேக் போகுது டியூஷன் போகும்போது எடுத்துக்கோ. நல்ல டியூஷன் இங்கே எங்கே பக்கத்தில் இருக்குன்னு விசாரித்து சேர்க்கணும். எனக்கு ஒரு இடம் தெரியுங்க, அங்கே நிறைய பேர் படிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூலுக்கு அட்மிஷன் போட்டுட்டு அதுக்கப்புறமா டியூஷனுக்கும் போய் நிலாவை சேர்த்து விட்டுறலாம். அம்மா இது என்னது? ஓ, இது எல்லாமே நோட்டு தானா? அட நிலா, உனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கு நிலா நோட்டு எல்லாமே. ஹலோ கிட்டி, யூனிகார்னு பாரு, சூப்பர் சூப்பராக இருக்குது நோட் எல்லாம். அப்புறம் இது ஒரு பெரிய நோட்டு ஒன்று இருக்குது, பெரிய நோட்டை பத்திரமா வச்சுக்கோ. அதுக்கப்புறம் சின்ன சின்ன நோட்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோ. ஃப்ரெண்டில் நான் உனக்கு பேர் எழுதி கொடுத்துட்றேன், சரியா? நல்லா இருக்குது, எல்லா நோட்டும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஹலோ கிட்டி இருக்குது, டோரிமோன் இருக்குது, பிடிஎஸ் கூட இருக்குது. நிலா செம்மையாக இருக்குது நிலா. என்னடா போ போ, எடுத்துக்கிட்டே இருக்க, எவ்வளோ பொருள் தான் எடுப்பேன். சரி, நான் கேட்ட பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து யூனிகார்ன்ல ஒரு பவுச் மாடல்ல இருக்கும், இதுலயும் நீ ஸ்கெட்ச் பென்சிலு உன்னோட பெயிண்ட் இதெல்லாம் இருந்ததுன்னா நீ போட்டு வச்சுக்கோ, சரியா? அதுக்கப்புறம் உனக்கு வந்துட்டு பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே பாரு, இந்த பாக்ஸில் பிரின்சஸ் செட்டோட சேர்ந்தே வந்துடும். இது வந்துட்டு நீ உங்ககிட்ட பென்சில் பென் காலியாகும் போது இந்த பாக்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கோ. இப்போ நீ நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பாக்ஸ் வச்சுக்கோ. உனக்கு பிடிக்கிறதுக்காக பிங்க் கலரில் வாங்கியிருக்கேன். இந்த பாக்ஸில் சேர்ந்தே வந்து உனக்கு கால்குலேட்டரும் வந்துடும், அதுக்கப்புறம் ஸ்டிக்கரும் வாங்கிட்டேன். நிலா உனக்கு எல்லா திங்ஸும் அப்பா வாங்கிட்டேன். எங்க
அப்புறம் நான் ஒரு ஸ்கெட்ச் பாக்ஸ் ஒன்றுனே வாங்கிட்டிங்களா? ஓகே ஓகே, 46 இருக்கும் நிலா. இது உனக்கு ரொம்ப பிடிக்கும் நிலா. இங்கே பார்த்தியா, இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்துட்டு இந்த மாதிரி பிரிக்கணும். இப்போ பாரு, மேலே உனக்கு கலர் பண்ணுறதுக்காக கலரிங்ஸு, அப்புறம் ஸ்கெச்சஸ்ஸு, அப்புறம் வந்துட்டு பென்சில் ஸ்கெச்சஸ்ஸு, அப்புறம் லாஸ்ட்டில் க்ரையான்ஸு, இப்படி எல்லாமே இருக்கும். இதை அப்படி நீ க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன்னா சிம்பிளாக முடிஞ்சிடும். நீ எது வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி? ஆமாம் நிலா குட்டி, இது எல்லாம் உங்கள் அம்மாவோட ஐடியா தான். உனக்காக தான் பார்த்து பார்த்து வாங்கினா. அக்கா இருந்தா, நான் அவளுக்கு நிலாக்கு வாங்கின எல்லா திங்ஸும் காமிச்சிட்டேன். நீ வாங்க சொன்னது இந்த பேக்ல இருக்கு. இந்தா, நீ வாங்க சொன்னது இந்த பேக்ல இருக்கு. ஓபன் பண்ணி பாத்துக்கோங்க. ஆ சரி சரிடா. இந்த பொருள்லாம் இங்க கிடைக்க மாட்டேங்குது. இது போன தடவை வாங்கும்போது நல்ல டேஸ்டா இருந்துச்சு. அதனாலதான் உனக்கு வரும்போதெல்லாம் இதை வாங்கிட்டு வான்னு சொல்றேன். இங்க எல்லாம் கிடைச்சாலும் அந்த அளவு நல்லா இருக்க மாட்டேங்குது டேஸ்ட். சரி சரி, நான் கேட்ட எல்லாமே இதுல இருக்குப்பா தம்பி. ஆமாங்க, நானும் அதுக்காக தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். நீ ஏன்னா நீங்கள் போட்டு வரதோட வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஓகே ஓகே, நான் கேட்டது எல்லாமே இருக்குது. நிலாக்கும் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்களா, இதுலேருந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். தங்கம் செல்லம் சமத்தா உட்காந்துருக்கீங்களா நிலா கூட விளையாண்டுட்டு? உனக்காகவும் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸ்விம்மிங் பூல் பெருசு ஒன்று இருக்குது, ஆனால் காருக்கு அடியில் உள்ளே வச்சுருக்கேன். அது நான் அப்புறமா போகும்போது எடுத்துகிட்டு வந்து தரேன். அதை வச்சு உன்னை வச்சு ஜாலியாக விளையாடலாம். சரியா, பாப்பாக்காகவே தான் அது வாங்கியிருக்கேன். என்னது, ஸ்விம்மிங் ஃபூலாக வாங்கிட்டு வந்துருக்கிறியா? சரி சரி, இந்த காற்று அழுக்கிற பலூன் மாதிரி ஊதுவாங்களே அதுவா? சரி சரிடா, நீ எடுத்து ஊதும் போது சொல்லு, நான் பாப்பாவை கூட்டிட்டு வரேன். நினைக்கிறேன்